அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் அப்படின்றது வேலை தேடுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாட்ஸ்அப் மூலமா தினந்தோறும் எந்த விதமான கட்டணமும் இல்லாம சமூக சேவை மனப்பான்மையோட வேலை வாய்ப்பு தகவல்களை வேலை தேடுறவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அதற்கான தகவல்களை தான் டீடைல்டா பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் பயன்பட முடியும், எந்தெந்த ஊர்ல இருக்கிறவங்க பயன்பெற முடியும், எப்படி எங்களை அணுகிறது, எவ்வளவு நாளா நாங்க பண்ணிட்டு இருக்கோம், யாரோட உதவியால நாங்க பண்றோம் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்ல போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சேவையை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க யார் அப்படின்னு கேட்டால் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் என்ஜிஓவாக இருக்கக்கூடியவங்க. இவங்க மாநில அரசுலையும் சரி மத்திய அரசுலையும் சரி சேவையாக வேலை வாய்ப்பு தகவல்களை செய்யறதுக்கான பதிவை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அரசு சாராத ஒரு சேவை நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எந்தெந்த மாநிலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஏற்கனவே இதில் பயன் பெற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலத்தில் இருக்கவங்களும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சார்ந்தவங்களாக இருக்கக்கூடியவங்களும் கடந்த 5 ஆண்டுகளாக இதன் மூலயமா பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. இந்த 2 ஸ்டேட்டில் இந்த சேவை அப்படின்றது முழுக்க முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் பதிவு செய்கிறோம். ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா அந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் எங்களோட சேவையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சின்னதாக. ஓகே, தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் இது மூலயமா பயனடையலாம், புதுச்சேரியில் யார் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருக்கிறவங்களும் இதன் மூலயமா பயன்பெறலாம். ஆண்கள், பெண்கள், வயதானவர், வயது இருப்பவர், இளைஞர்கள், வேலையை இழந்தவர்கள், இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே பயன்பெற முடியும். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சார்ந்தவங்களாக இருக்கக்கூடியவங்களும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியை சார்ந்தவங்களும் இது மூலயமா பயன்பெற முடியும் அப்படின்றத பதிவு செய்கிறேன். ஸோ வேலை வாய்ப்பு தகவல்கள் அப்படின்றது தினந்தோறும் வருமா இல்லை எப்பயாவது ஒரு தடவை வருமானு கேட்டோன்னா, தினந்தோறும் காலையில் 9 மணியிலேருந்து 10 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலயமா மாவட்டங்கள் வழியாக தனித்தனி குழுக்களாக வச்சுருக்கிறோம். அதன் மூலயமா நாங்கள் சென்ட் பண்ணிக்கிட்டு வரோம். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குழுக்களின் மூலமாக தினந்தோறும் வேலைவாய்ப்பு தகவல்களை கொடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்றத பதிவு செய்யும். சரி, ஓகே, இந்த வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறுவனங்களிலிருந்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை சரியாக வேலை தேடுறவங்களுக்கு புரிகிற மாதிரி இன்ஃபர்மேஷனை கடைசி கிராமங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய வேலை தேடுறவங்களுக்கு கொண்டு வந்து போய் சோஷியல் மீடியா மூலமாக சேர்க்குறாங்க. இவங்க மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் வாங்கி கொண்டு வேலை கொடுப்பவர்கள் மூலமாக வரக்கூடிய எந்த வேலை வாய்ப்பு தகவல்களும் வராது. நேரடி நிறுவனங்களோட வேலை வாய்ப்பு தகவல்கள் மட்டும்தான் வரும் அப்படின்றத பதிவு செய்கிறேன். எங்களோட நோக்கம் என்ன, அதாவது வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவையகத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, ஈரோடு, சேலம் இந்த மாதிரி மாவட்டங்களில், காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது. காரணம், பெரிய பெரிய நிறுவனங்கள் அங்கே இருக்காங்க. மற்ற மாவட்டத்தில் நிறுவனங்கள் கம்மி அப்படின்றதால இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களும் சரி, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களும் சரி வேலை தேடுறவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. வேலை தேடுறவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு தகவல்களை கொண்டு வந்து போய் சேர்க்கணும், அதுவும் கடைசி கிராமங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொண்டு வந்து போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. இதன் மூலயமா அந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. அதனால தான் கடந்த 5 வருடமாக நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு வரோம். எங்கள் மூலயமா வரக்கூடிய எந்த வேலைவாய்ப்பு தகவல்களுக்கும் எங்களுக்கோ இல்லை அந்த வேலையை கொடுக்கக்கூடிய நிறுவனத்துக்கோ எந்த இடத்துலையும் 1 பைசாவோ 1 ரூபாயோ கூட கொடுக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது அப்படின்றதையும் பதிவு செய்கிறோம். ஏன்னா சமூக சேவை நோக்கத்தோடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டிஸ்ட்ரிக்ட் கம்பெனி ஜாப் வேகன்சிஸ், அதாவது சொந்த ஊர்லேயே வேலை செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்கக்கூடியவங்க அந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களையும் பார்க்கலாம். அவங்க மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களையும் பார்க்கலாம். சென்னை மாதிரி அதிக நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்களோட வேலைவாய்ப்பு தகவல்களையும் பார்க்கலாம். இதை எவ்வளவு நாளாக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், ஈரோடு, சேலம் இந்த மாதிரி மாவட்டங்களில் ஒரு 5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லேயும் பார்த்திங்கன்னா கடந்த 2 வருடங்களாக நடிகர் விஜய் சேதுபதி அவர்களின் உதவியோடு இந்த சேவையை பண்ணிக்கிட்டு வராங்க. இவங்களோட நோக்கம் இந்த சமுதாயத்தில் வேலை தேடுறவங்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு
மட்டுமே. சரி ஓகே, இதில் எந்தெந்த மாதிரியான வேலை வாய்ப்பு தகவல்கள்லாம் எந்தெந்த மாதிரியான சோசியல் மீடியாவில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம் அப்படின்றதன் மூலமாக VVSI கேரியர் கைட்லைன்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒன்லி பல்க் ஓப்பனிங்ஸ் மட்டும்தான் வரும். ஒரு நிறுவனங்களில் ஒரே பதவியில் அதிகபட்சமான வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதை யூடியூப் சேனல் மூலமாக பதிவு செய்கிறோம். ரெண்டாவது, எல்லா மாவட்டங்களோட வேலை வாய்ப்பு தகவல்களையும் நான் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலமாக சொல்லியாச்சு, ஃபேஸ்புக் மூலமாக சொல்லியாச்சு, வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களையும் உங்கள் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களோட வேலை வாய்ப்பு தகவல்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதையும் நாங்கள் பதிவு செய்கிறோம். கடைசியாக, ஒன்லி அந்த கார்பரேட் கம்பெனிஸோட ஜாப் ஓப்பனிங்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எங்களோட டெலிகிராம் குரூப்பில் வரக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களை பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் சொல்லியிருக்கீங்க, யூடியூப் சொல்லியிருக்கீங்க, அதுக்கடுத்தது டெலிகிராம் சொல்லியிருக்கீங்க, இதிலெல்லாம் நம்ம எப்படி உங்களோட அக்கௌண்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் ஒரு வெப்சைட்டோட நேம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், VVSI.com, அதாவது VVVSI.com அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் பதிவு பண்ணணும். டீட்டெயில் இந்த சென்ஸ் உங்களோட பெயர், உங்களோட மாவட்டம், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்ற டீட்டெயிலை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்தில் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு எங்களோட வேலைவாய்ப்பு சேவை இயக்கத்திலிருந்து ஒரு மெசேஜ் வரும், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க், அது உள்ளே போய்ட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். மற்றபடி யூடியூபோ டெலிகிராமோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ எதுன்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த VVSI.com அப்படின்னு சொன்ன வெப்சைட்குள்ளே போனாலே அந்த லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் டேரெக்டாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிற விஷயங்களையும் பார்க்கலாம், இனிமே நாங்கள் போஸ்ட் பண்ண போகிற விஷயங்களையும் டெய்லி பேசிஸில் பார்க்கலாம். சரி, எல்லா நாளும் வேலை வாய்ப்பு தகவல்கள் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, சனி ஞாயிறில் வருமா அப்படிங்கிட்டா திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் வேலை வாய்ப்பு தகவல்கள் அப்படின்றது எங்களுக்கு வரக்கூடியது பதிவு செய்யப்படும். ஞாயிற்றுக்கிழமைகளில் பதிவு செய்யப்படாது. அதே நேரத்தில் அரசு விடுமுறையாக இருக்கக்கூடிய நாட்களில் வேலை வாய்ப்பு தகவல்கள் அப்படின்றது வராது அப்படின்றதையும் பதிவு செய்கிறோம். எங்களுக்கு வரக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களை மட்டும்தான் நாங்கள் வேலை தேடுறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான வேலை வாய்ப்புகள் செய்திகள் அப்படின்றது வரும். அதனால் ரெண்டு நாள்லேயோ மூணு நாள்லேயோ எனக்கானது வரலை அப்படின்றத நீங்கள் நினைக்க வேணாம். உங்களுக்கான வேலை வாய்ப்பு தகவல் அப்படின்றது ஒரு நாள் நிச்சயமாக வரும் அப்படின்றத நாங்கள் பதிவு செய்கிறோம். கண்டிப்பாக இது இந்த சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இதை பதிவு செய்கிறோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல வேலை வாய்ப்பு தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.